எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். வணக்கம். இன்னைக்கு வந்து இட்லி ரொம்ப சாஃப்டா அப்படியே பூ போல வெள்ளையா வரதுக்கு என்ன டிப்ஸ் சொல்றேன். நான் அரைக்கிறது வந்து ப்ரொபோர்ஷன் 1:5.5, அதாவது இதுல வந்து 5.5 கப். எந்த மெஷர் நீங்க எடுக்கிறீங்களோ நான் இந்த மெஷர் எடுப்பேன். அதுல 5.5 கப் அரிசி, சோ அதுல 5 கப்பு புழுங்கல் அரிசி, 1/2 கப்பு பச்சை அரிசி. அந்த 1/2 கப் பச்சரிசிய கொஞ்சமா வெது வெதுன்னு நீரை விட்டு ஊற வைக்கணும் தனியா. சோ இதுல வந்து 5 கப் புழுங்கல் அரிசி எடுத்தா நல்லா களைஞ்சு தண்ணி விட்டு ஊற வச்சுடணும். இதுல வந்து 1/2 கப் எடுத்தா நல்லா களைஞ்சு கொஞ்சம் வெது வெதுப்பா தண்ணியை வச்சு ஊற வைக்கணும். இதுல 1 கப் உளுந்து, உளுந்த வந்து நல்லா களைஞ்சு விட்டு ஊற வச்சு உடனே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். சோ அது ஃப்ரிட்ஜில் தான் ஊறிட்டு இருக்கும். ஏன்னா நான் வந்து நைட்டு 10 மணிக்கு தான் ஊற போடுவேன். காத்தால 5:30 மணிக்கு ஏந்திருந்ததுமே அரைச்சுடுவேன் அதை. ஸோ காத்தால அரைக்கிறதுனால ராத்திரிக்கு ரெடியா இருக்கும். எங்களுக்கு காத்தால வந்து கஞ்சி தான் பிரேக்ஃபாஸ்ட், ஸோ ராத்திரி தான் டின்னர் இட்லி. அதனால இந்த ப்ரொபோர்ஷன்ல ரொம்ப சாஃப்டா ரொம்ப நல்லா பஞ்சு மாதிரி வரும். காத்தால 5:30 மணிக்கு அரைச்சதுன்னா இப்ப வாக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் மாவு பொங்கிண்டு. ஸோ பாருங்க, இதுல பார்த்தா தெரியுது ரொம்ப சாஃப்டா இருக்கும். அப்படியே மெல்ட் இன் த மவுத் அந்த மாதிரி இட்லி ஸ்பாஞ்சியா. ஸோ நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன் இந்த மெஷர்மெண்ட்ஸ். இதே மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னா ரொம்ப நல்லா வரும் இட்லி. அதுக்கு தொட்டுக்க சட்னி இருக்கு, தேங்காய் சட்னி அண்ட் எங்க வீட்டில் பிடிச்ச இட்லி பொடி. இதுதான் நான் சேல் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷன். இதுல சோடாவே கிடையாது, சோடாவே போட மாட்டோம். சோடா ஓன்லி ஃபார் கிளீனிங் பர்பஸ் எங்க வீட்டில், நாட் ஃபார் குக்கிங். ஸோ வெறும் அரிசி உளுந்து கரெக்ட் ப்ரொபோர்ஷன், கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் ஊறது அண்ட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்ட ஊற வச்ச உளுந்து. ஸோ நல்லா ஃப்ளஃபியாக வரும் அந்த உளுந்து மாவு. அதோட இந்த கொஞ்சம் குறை குறை நரைச்ச அரிசியும் போட்டு வச்சேன்னா பொங்கிண்டு மாவு ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி. இது ஒரு சின்ன டிப். இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம வந்து வீட்லேயே தயார் பண்ணுற பட்டர் வெண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும். அது அன்சால்ட்டட் பட்டர், ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெளியிலையும் வாங்கலாம், பட் வெளியில் வாங்குறது சால்ட்டடாக இருக்கும். ஸோ கோயம்புத்தூர்க்கெல்லாம் கொடுக்கறது இந்த வீட்டில் இருக்கிற வெண்ணெய் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சால்ட் போடாத வெண்ணெய். ஸோ இந்த மாதிரி பாலிலேருந்து மேலே வர ஏடு, அப்புறம் வந்து தயிரில், இது தயிர் இது பால், ஸோ தயிர்லேருந்து மேலாக இருக்கிற ஏடு அந்த மாதிரி எடுத்து போட்டு இப்படி ஒரு வாரம் பாலிலேருந்தும் தயிர்லேருந்தும் தனித்தனி ஸ்பூனில் எடுத்து போட்டு வச்சேன்னா இது கலந்து பாலாடியும் தயிராடியுமா சேர்ந்து திக்காக க்ரீம் மாதிரி ஆகும். அப்புறம் இதை வந்து இந்த மாதிரி இந்த மிக்சியில் போட்டு ரெண்டு சுற்றி சுற்றினேன்னா வெண்ணெய் மேலே வந்துடும். அதை அப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த சின்ன பிளெண்டரில் போட்டு அடிச்சு விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை இந்த மாதிரி மொதந்து வந்திருக்கு வெண்ணெய் அண்ட் தண்ணி. இந்த தண்ணி வந்து மோர் தண்ணி, ஸோ இதை நல்லா குடிக்கலாம். இந்த வெண்ணெயை எடுத்து இந்த மாதிரி கிளீன் ஃபில்டர் வாட்டர் ஆரோ வாட்டரில் போட்டு வச்சேன்னா அப்படியே இருக்கும். அதை காட்டலாம். நான் வந்து இந்த பிளெண்டரில் பீட் பண்ணேன், பட் நீங்கள் எதில் வேணாலும் அடிக்கலாம். உங்களோட ரெகுலர் மிக்சிலையும் அடிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டுட்டு இந்த மாதிரி விஸ்க வச்சு அடிக்கலாம். எப்படி பண்ணினாலும் உங்களுக்கு இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வந்துடும் வெண்ணெய், மோர்லேருந்து செப்பரேட் பண்ணி வந்துடும். ஒன்லி திங், அந்த கலெக்ட் பண்ணத்தோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவோம். ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் ஆட் பண்ணாலே போகும். சின்ன மிக்சியோ பெரிய மிக்சியோ ஏதோ ஒரு மிக்சி இல்லைனா பாத்திரம் விஸ்கு வச்சுட்டு பண்ணேன்னா இந்த மாதிரி வெண்ணெய் கிடைக்கும். இந்த மாதிரி வெண்ணெய் ஏன் நல்லதுன்னா, அன்சால்டட் பட்டர் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் சால்டட் பட்டர். சால்ட் அண்ட் பட்டர் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறத அடிஷ்னல் சால்ட். ஸோ நம்ம சாப்பாடில் போடுற சால்ட்டு எப்படியும் அவசியம். அதை தவிர இல்லைன்னா உப்பு அவாய்ட் பண்ண முடியுமோ, நான் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி சர்க்கரையும், ரொம்ப ஒயிட் சுகர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணி சாப்பிட்றது இட்ஸ் நாட் குட். பட் ஸ்வீட்ஸு, இந்தியன் ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்குது நிறைய. ஸோ அதெல்லாம் சாப்பிட்லாம், வீக்லி ஒன்ஸ் ஒரு ஸ்வீட்டு இதெல்லாம் சாப்பிட்லாம். பட் ரெகுலர் காஃபியில் இதெல்லாம் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ ஈவன் நான் இட்லி மாவு அரைச்சி வச்சா கூட தோசை மாவு எல்லாம் கொஞ்சம் கம்மியாக அதில் சால்ட் போடலாம். பிகாஸ் நம்ம அடிஷ்னலாக அந்த தோசையோடையோ இட்லியோடையோ ஏதாவது பொடி சாம்பார் சட்னி எல்லாம் சாப்பிடுவோம், அதில் எப்படியும் உப்பு இருக்கும்.
ஸோ எல்லா ஐட்டம்ஸ்லேயும் உப்பு ஈக்குவலாக போடணுன்னே கிடையாது. அதுதான் பேலன்சிங் தி ஃபுட் பார்ட் ஆஃப் இட். ஸோ கொஞ்சத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு கொஞ்சத்தில் ஜாஸ்தி போட்டால் இந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷன், பிபி எல்லாம் அவாய்ட் பண்ணலாம், சுகர் அவாய்ட் பண்ணலாம். நம்ம கூடிய மட்டும் குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கம்மி சுகர் கம்மி சால்ட் அந்த மாதிரியே போட்டு கொடுத்தா அவள் அடிஷ்னலாக நிறைய வேற இல்லாமல் சாப்பிடுவா, அதெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி வெண்ணெய் வந்து நம்ம இட்லி தோசையோட மிளகா பிடிக்கும் தொட்டுக்கலாம், பிரெட்டில் தடவிக்கலாம், சப்பாத்திக்கு சாப்பிடலாம், வெறும் சாத்தில் கூட சாப்பிடலாம், ஒன்றும் இல்லைன்னா ஒரு கையில் போட்டு கொடுத்தேன்னா குழந்தைகள் கூட சாப்பிடலாம். ஸோ கூடிய மட்டும் ஆற்றுலேயே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது. நிறைய பேருக்கு வந்து வீட்டிலலாம் பண்ணுறது ரொம்ப சிரமம், அதெல்லாம் ரொம்ப டைம் கன்சியூமிங், டைமே இல்லை எங்களுக்கு அந்த மாதிரிலாம் தோணுது. பட் ஆக்சுவலி பாரம்பரியமாக நம்ம முன்னோர்களெல்லாம் பண்ணினது வந்து ரொம்ப நல்லா சயின்டிஃபிக்லி ப்ரூவ்டு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா வரும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இட்லியும் வெண்ணையும் ட்ரை பண்ணுங்க. ப்ளீஸ் போஸ்ட் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் யுவர் கமெண்ட்ஸ். தேங்க்யூ.